வணக்கம் வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ் இன்னைக்கு வாங்க கற்றுக்கலாம் இங்கிலீஷில் நாம ஒரு ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் முக்கியமாக இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகும் போதும் ஸ்கூலில் எப்படி நடந்துக்கணும் வீட்டுக்கு வந்த அப்புறம் நடக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கோ கேர்ஃபுல்லி ஆன் தி ரோட் ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு கோ கேர்ஃபுல்லி ஆன் தி ரோட் சப்போஸ் குழந்தைங்க நம்ம பை சைக்கிள்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு வேனுக்காக வெயிட் பண்ணுறதுலையோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஜாக்கிரதையாக போ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லியும் இல்லையா அதுதான் வந்து கோ கேர்ஃபுல்லி ஆன் தி ரோட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க விஷ் யுவர் டீச்சர் குட் மார்னிங் ஸோ எப்பயுமே நல்ல பழக்கத்தை நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் ஸ்கூல்ல தான் எல்லாமே சொல்லி தரணும்னு இல்லை ஸோ விஷ் யுவர் டீச்சர் குட் மார்னிங் அடுத்தது

அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் யூ மஸ்ட் ஆஸ் யுவர் டீச்சர் டு கிளியர் தெம் ஸோ உனக்கு லெசன்லேயோ இல்லை பர்டிகுலர் சென்டென்ஸ்லேயோ டவுட் இருந்ததுன்னா அப்போவே உங்க மிஸ் நீ அதை கிளியர் பண்ணிக்கணும் இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் யூ மஸ்ட் ஆஸ் யுவர் டீச்சர் டு கிளியர் தெம் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் வித் அதர் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம எப்ப சொல்லி அனுப்புவோம் பசங்களோட சண்டை போடாத யாரையும் அடிக்காத கில்லாத அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குழந்தை பருவத்தில் தான் இருப்பாங்க ஸோ இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா நிச்சயமா கேட்டுப்பாங்க டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் கேம்ஸ் ஷோ இன் கேம்ஸ் ஆமாங்க கேம்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஏதாவது ஒரு கேம்ஸ் வச்சாங்கன்னா ஆக்டிவாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அமைதியாக உட்காரக்கூடாது ஸோ உனக்கு பிடிச்ச கேம்ஸாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக குழந்தைங்க தானாகவே வந்து இன்ட்ரெஸ்டோடு கலந்துப்பாங்க இருந்தாலும் நம்ம சொல்லணும் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் கேம்ஸ் ஈட் லன்ச் ஃபுல்லி அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட் அடுத்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஈட் லன்ச் ஃபுல்லி அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே இதுவாக இருக்கும் அதாவது லன்ச் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு அதே மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளாமே வந்து இந்த தப்பு பண்ணிவிடுப்போம்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே கூட்டிடுவோம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிடுவோம் இல்லைன்னா ஸ்கூலில் விட்டு வர வழியில் போட்டுடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது டோன்ட் வேஸ்ட் யர் ஃபுட் அப்படின்னு சொல்லித்தரணும் அடுத்தது டோன்ட் ஸ்பெல் ஃபுட் ஆன் தி யூனிஃபார்ம் ஆமாங்க மேலே சிந்திக்காமல் சாப்பிட்ணும் அது வந்து நமக்கு வாஷ் பண்றதுக்கு அது ஒரு சைடு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீட் ஆன் தி யூனிஃபார்ம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க பிஃபோர் லீவிங் த ஸ்கூல் அட் க்ளோஸிங் டைம் சே குட் பை டு டீச்சர்ஸ் அண்ட் தி கிளாஸ்மேட் ஸோ

ஸோ ஷூ ராக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் அந்த ஷூவை கழட்டி வைக்க சொல்லி சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான பேசிக் குட் ஹேபிட்ஸும் நம்ம வந்து கான்வர்சேஷனில் இருக்கணும் லீவ் த ஷூஸ் இன் த ப்ராப்பர் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கீப் த ஸ்கூல் பேக் சேஃப்லி ஸ்கூல் பேக் சேஃப்லி கீப் தி ஸ்கூல் பேக் சேஃப்லி மற்ற உன்னோட ஸ்கூல் பையன் வெய் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் சேஞ்ச் your clothes ஸோ கை கால் அலம்பிட்டு துணியை மாற்றிக்கோ ஆமாங்க வந்தோடனே இந்த பழக்கம் எல்லா குழந்தைகளுமே வரணும் யூனிஃபார்மோட விளையாடுறதோ இல்லை சாப்பிட்றதோ அந்த பழக்கமே இருக்கக்கூடாது வந்தோடனே கை காலை கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி இன்றைக்கி பார்த்தா பதினஞ்சு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்னொரு வாட்டி கோ கேர்ஃபுல்லி ஆன் தி ரோட் விஷ் யுவர் டீச்சர் குட் மார்னிங் ஒபே யுவர் டீச்சர் Pay attention to the lesson. If you have doubts, you must ask the teachers to clear them. Don't fight with other students. Show interest in games. Eat lunch fully and don't waste your food. Don't spill food on the uniform. Before leaving the school at the closing time, say goodbye to the teacher and classmates. How was the school today? Remove the shoes and enter the house. Leave the shoes in the proper place. கீப் த ஸ்கூல் பேக் சேஃப்லி வாஷ் your ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் சேஞ்ச் your க்ளோத்ஸ் ஸோ இந்த பதினஞ்சு சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் அவங்க குழந்தைங்களோட பேச பேச அவங்களுக்கும் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஈஸியாக வரும் அவங்களுக்கும் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் அசால்ட்டாக வந்துருவாங்க இது ஆதி ஸ்ட்ரெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் கொடுங்க ஸோ அதனால் எங்களோட சேனல் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்